ஒரு கிரிக்கெட் டீமில் ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த டீமில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுறது வந்து யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து செஞ்சுரி போட்டால் அந்த டீமில் இருக்கக்கூடிய மற்ற பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் கேஷுவலாக விளையாடலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸை தாண்டி ஒரு பிளேயரோட ப்ரெசன்ஸே வந்து அந்த டீமில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்தியாவில் அது நடக்குது. இந்தியன் டீமில் பும்ரா வந்து எப்போல்லாம் வந்து டீமில் இருக்காரோ அப்போல்லாம் மற்ற பவுலர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் வந்து அவர் ஸ்குவாடில் இல்லையோ அந்த மேட்சில் மற்ற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாட் இருக்குது. இந்த ஸ்டாட் மூலமாக தான் இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நடக்க போகிற T20 வேர்ல்ட் கப்பில் வந்து காயம் காரணமாக பும்ரா வந்து விலகி இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பும்ராவோட விலகல் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் வந்து பும்ரா மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் வந்து இந்தியன் டீமுக்கு இருந்தால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் காயம் காரணமாக அன்ஃபார்ச்சுனேட்லி பும்ராவால் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ பும்ராவுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை யாரை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து யாரை யோசித்தாலுமே வந்து இப்போ ஷமி, சிராஜ் அண்ட் தீபக் சாயர்னு மூணு பேர் வந்து இந்த கன்சிடரேஷனில் வந்து இருக்காங்க. பட் இவங்க மூணு பேருமே வந்து பும்ராக்கான 100% ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா பும்ராவோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்திருக்கு. பும்ரா இல்லாமையும் வந்து இந்தியன் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து சொல்லி வராங்க. ஆனால் பும்ரா இல்லாதது வந்து இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலானோட கருத்தாக இருக்குது. இப்போது அதை தான் வந்து நானும் சொல்ல போகிறேன் ஒரு ஸ்டாட் மூலமாக. இப்போது பும்ராவோட ப்ரெசன்ஸே வந்து இந்தியன் டீமோட மற்ற பவுலர்ஸோட எக்கனாமி ரேட்டை வந்து பும்ராவோட டெபியூலேருந்து வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்பருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. இப்போ வந்து உதாரணத்துக்கு பும்ரா டெபியூ பண்ணதுலேருந்து T20 இன்டர்நேஷ்னல்ஸில் அவர் கூட விளையாடின சில பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஆர் அஸ்வின், குல்தீப் யாதவ், புவனேஸ்வர் குமார், ரவீந்திர ஜடேஜா, யுஸ்வேந்தர் சாஹல், ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷர்துல் தாக்கூர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பும்ரா டெபியூ பண்ணதுலேருந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பும்ரா டீமில் இருக்கும்போது எப்படி இருக்குது, பும்ரா வந்து டீமில் இல்லாதப்போ எப்படி இருக்குது அப்படின்னு அதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அஸ்வின் எடுத்துக்கிட்டோம்னா பும்ரா வந்து டீமில் இருக்கும்போது, அதாவது அவர் கூட பும்ரா வந்து பவுலிங் போடும்போது அஸ்வினோட எக்கனாமி ரேட் வந்து 6.12 இருக்குது. பும்ரா இல்லாதப்போ அஸ்வின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். அதாவது பும்ரா இல்லாதப்போ 6.81 வந்து அவரோட எக்கனாமி ரேட் வந்து இருக்குது. அடுத்து குல்தீப் யாதவ். பும்ரா இருக்கும்போது குல்தீப் யாதவோட எக்கனாமி ரேட் வந்து 6.77, அதுவே பும்ரா இல்லாதப்போ 7.03. அடுத்து புவிக்கு வந்தோம்னா புவியோட எக்கனாமி ரேட் வந்து பும்ரா கூட விளையாடும் போது 6.85 இருக்குது, பும்ரா இல்லாதப்போ 7.25 இருக்குது. அதேமாதிரி ஜடேஜா பார்த்தோம்னா 6.87 இருக்க அவரோட எக்கனாமி ரேட் வந்து பும்ரா டீமில் இல்லாதப்போ 7.04 இருக்குது. அதுமாதிரி சஹால் பார்த்தோம்னா 7.96 இருக்க அவரோட எக்கனாமி ரேட் பும்ரா கூட விளையாடி 8.23 அதிகமாகுது. ஹர்திக் பாண்டியாவுக்கும் அதே தான், 8.28 இருக்க அவரோட எக்கனாமி ரேட் வந்து பும்ரா இல்லாட்டி 8.37 அதிகமாகுது. ஷர்துல் தாக்கூரை பார்த்தோம்னா பும்ரா கூட விளையாடும் போது 8.95 இருக்க அவரோட எக்கனாமி ரேட் வந்து பும்ரா இல்லாட்டி 9.27 இருக்குது. ஒரு மேட்ச்சில் ஒரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் மற்ற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது யூஸ்வலான ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு பிளேயரோட ப்ரெசன்ஸே வந்து எல்லா மேட்ச்லையுமே வந்து மற்ற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னா எல்லா மேட்ச்லையுமே வந்து அந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்குனே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாட் மூலமாக பும்ராவோட T20 டெபியூலேருந்து அவர் இருக்கும்போதெல்லாம் மற்ற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அவர் எப்படி முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. இதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். பும்ரா விளையாடும் போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்போசிட் டீம் பேட்ஸ்மேனுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அது வந்து பும்ரா கூட வந்து பவுலிங் போடுற மற்ற பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் பவுலிங் போடுறதுக்கு ஈஸியாக அந்த சுச்சுவேஷன் வந்து மாற்றிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பும்ரா கூட விளையாடும் போது மற்ற பிளேயர்ஸ் எக்கனாமிக்கலாகவும் பும்ரா இல்லாதப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்.